ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 145 ரூபாய் சரிந்து 1700 ரூபாய்க்கு விற்பனை. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். கோவிந்தா முழக்கத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி விழா கோலாகலம். அதிகாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சதுரகிரியில் குவிந்த 1000 பக்தர்கள் கூட்டம். தானிப்பாறை அடிவார பகுதியில் மொட்டை எடுத்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். மதுரையில் கள்ளழகர் திருவிழாவின் போது பட்டாக்கத்தியுடன் இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சலவை தொழிலாளி வீழ்ந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தோல்வி பயத்தால் மத உணர்வுகளை பிரதமர் நரேந்திர மோடி தூண்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் ஆணையம் வெட்கமின்றி நடுநிலைமையை கைவிட்டிருப்பதாகவும் கண்டனம். இஸ்லாமியர்கள் குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மனு. சிறுபான்மையின மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்துவது காங்கிரஸ் கட்சிதான். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சில் எந்த வெறுப்பும் இல்லை என்று வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தமிழ் சவுந்தரராஜன் பேட்டி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள அறையில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. டூ ஜி அலைக்கற்றை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 2012 தீர்ப்பில் திருத்தம் செய்யக்கோரி மத்திய அரசு மனு தாக்கல். சில தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு மீண்டும் லைசன்ஸ் வழங்க கோரிக்கை. மலேசியாவில் நடுவானில் ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து. கோர சம்பவத்தில் 10 பேர் உயிரிழப்பு. கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தல் பற்றி தட்டி கேட்டதால் ஆத்திரம். வழக்கறிஞர் வீட்டில் நள்ளிரவில் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. வாகனங்களுக்கும் தீ வைப்பு. குஜராத் மாநிலம் சூரத் தொகுதி எம்பியாக்கு பாஜகவின் முகேஷ் தலால் போட்டி இன்று தேர்வு. காங்கிரஸ் வேட்பாளர் மனு தள்ளுபடியான நிலையில் மற்ற வேட்பாளர்களும் மனுக்களை வாபஸ் பெற்றனர். பாஜகவிலிருந்து கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஈஸ்வரப்பா நீக்கம். எடியூரப்பாவின் மகனுக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதமடித்த வெயில். ஈரோட்டில் அதிகபட்சமாக 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கூடுதல் நாட்களுக்கு தண்ணீர் திறக்க கோரி பொள்ளாச்சி அருகே பரப்பிக்குளம் ஆழியார் பாசனத்திட்ட விவசாயிகள் இரவிலும் போராட்டம். பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிப்பு. எழுந்தள்ளினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை தேரோட்டமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்கிடையே சித்திரை திருவிழாவை ஒட்டி அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்க பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரை நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளிய கள்ளழகர் நேற்று இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு வருகை தந்தார். நள்ளிரவில் திருமஞ்சனமாக்கி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதற்கு பிறகு நள்ளிரவில் தல்லாக்குளம் கருப்பணசாமி கோவிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே 1000 பொன் சப்ரத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார்.
கருப்பணசாமி கோவிலில் உத்தரவு பெற்ற பிறகு அதிகாலையில் வைகை ஆற்றை நோக்கி புறப்பாடானார். அப்போது கள்ளழகர் வேடம் பூண்ட பக்தர்கள் நகர் முழுவதும் வலம் வந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். ஆழ்வார்புரம் வைகை வடகரை வழியாக வைகை ஆற்றுக்கு சென்றார். அங்கு தயாராக இருந்த வீரராகவ பெருமாள் கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றார். அதற்கு பிறகு காலை 6:30 மணியளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாடல் ஒலிக்க பக்தர்கள் நடனமாடி உற்சாகம் அடைந்தனர். பெண்கள் செம்பில் சர்க்கரை நிரப்பி சூடம் ஏற்றி வழிபட்டனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வந்து பார்த்து சாமியை பக்கத்துல இருந்து பார்த்தது இது என்னோட வாழ்நாள் கனவு. உள்ள வந்து சாமியை பக்கத்துல பார்க்கணும்னு இன்னைக்குதான் அது நிறைவேறி இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க நல்லா பார்த்தேன். குழந்தைங்க வீட்டுக்காரோட வந்து நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஆத்துல அழகர் இறங்குறத பார்த்தாலே நமக்கு ஒரு மன நிறைவு, சந்தோஷம், ஒரு திருப்தி எல்லாமே கிடைக்கும். வீட்லயும் நல்லா இருக்கும். கிட்டக்க பார்த்தால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா சாமி பண்ணது, நல்லா வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட. சிங்கப்பூர்ல இருக்கேன். 2 வருஷமா திருவிழா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் லைவ்ல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நான் இந்த திருவிழாக்காண்டி நிறையா பேர் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் லைவ்ல பண்ற நம்ம நியூஸ் 18க்கு ரொம்ப நன்றி. இஸ்லாமியர்கள் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதாக எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. தோல்வி பயத்தில் மத உணர்வுகளை பிரதமர் தூண்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கும் நிலையில் பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி மனு அளித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள சொத்துக்களை பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துவிடும் என்று கூறியிருந்தார். ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாகவும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என கூறியதாகவும் மோடி குறிப்பிட்டார். பஹலே ஜப் உன்கி சர்க்கார் தி உன்ஹோனே கஹா தா கி தேஷ் கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸ்லிமானோ கா ஹை. இஸ்கா மத்லப் யே சம்பத்தி இக்கட்டி கர்கே கிஸ்கோ பாட்டேங்கே, ஜின்கு ஜாதா பச்சே ஹே உன்கோ பாட்டேங்கே, குஸ்பேட்டியோ கோ பாட்டேங்கே. கியா ஆப்கி மெஹனத் கி கமாயி கா பைசா குஸ்பேட்டியோ கோ தியா ஜாயேகா, ஆப்கோ மஞ்சூர் ஹே யே. யே காங்கிரஸ் கா மேனிஃபெஸ்டோ கஹ ரஹா ஹே கி வோ மாதாஓ பஹனோ கா சோனே கா ஹிசாப் கரேங்கே, உஸ்கி ஜட்தி கரேங்கே, ஜான்காரி லேங்கே, ஔர் ஃபிர் உஸ் சம்பத்தி கோ பாண்ட் தேங்கே ஔர் உன்கோ பாட்டேங்கே. ஜின்கோ மன்மோகன் சிங் ஜி கி சர்க்கார் நே கஹா தா கி சம்பத்தி பர் பஹலா அதிகார் முஸ்லிமானோ கா ஹை, யே ஆப்கா மங்கல் சூத்ர பி பச்சனே நஹீ தேங்கே, யஹான் தக் ஜாயேங்கே மே கஹனே ஆயா. உத்தரப்பிரதேசத்தின் அலிகரில் பேசிய மோடி காங்கிரஸ் மீதான தனது குற்றச்சாட்டை மீண்டும் முன்வைத்தார். பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு தரக்குறைவானதும் மிகவும் வருந்தத்தக்கதும் ஆகும் என கூறியுள்ளார்.
மக்களின் கோபத்திற்கு அஞ்சியும் தோல்வி பயத்திலும் பிரதமர் மோடி மத உணர்வுகளை தூண்டுவதாகவும் வெறுப்பு பேச்சை கட்டவிழ்த்து விடுவதாகவும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். வெறுப்பு மற்றும் பாகுபாடு மட்டுமே பிரதமர் மோடியின் கேரண்டி என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு செவி சாய்க்காமல் தேர்தல் ஆணையம் வெக்கமின்றி நடுநிலைமையை கைவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமரின் பேச்சை விமர்சித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்திய வரலாற்றில் மோடி அளவுக்கு எந்த ஒரு பிரதமரும் தனது பதவியின் கண்ணியத்தை குறைத்ததில்லை என்றும், நாட்டின் 140 கோடி மக்களும் இனி இந்த பொய்க்கு இரையாகப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் சார்பில் 17 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. This is a very serious uncalled for invasion and we hope and trust, because the election commission itself is on trial, that irrespective of the status of the person who has done this, appropriate action as in any other case will and must follow shortly. இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மின்னஞ்சல் மூலம் மனு அளித்துள்ளது. இஸ்லாமியர்கள் குறித்த வெறுப்பு பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். This Prime Minister, he should understand this to what extent he is stooping down. If Manmohan Singh ji was talking about minorities, but when our Prime Minister talks, it becomes Muslims. So what is that hatred he has at him? Now my request to him, so this is not a time to joke. We have to be very serious. This is a parliamentary elections and we can't have a leader like that who hates a community. India is not known for that. And I think he has to say sorry to this people. Yeah. பிரதமர் மோடி குறிப்பிடுவது, கடந்த 2006 நடைபெற்ற தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆற்றிய உரையே ஆகும். அப்போது பேசிய மன்மோகன் சிங் விவசாயம், நீர்வளம், கல்வி, கிராமப்புற முதலீடுகள், பொது உள்கட்டமைப்பு முதலீடுகள் ஆகியவற்றுடன் தாழ்த்தப்பட்ட, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகளின் நலன்களே நமது முன்னுரிமை என கூறினார். மேலும் வளர்ச்சியின் பலன்கள் சிறுபான்மை மக்களுக்கும் சேரும் வகையில் பொருத்தமான முறையில் திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து அவர்கள் என அனைத்து பிரிவினரையும் குறிப்பிட்டு நமது வளங்களில் முன்னுரிமை பெற வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் பேசியிருந்தார். 2006 குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி மன்மோகன் சிங் பேச்சு குறித்து சர்ச்சையை கிளப்பினார். அதற்கு பிரதமர் அலுவலகம் சார்பில் அப்போதே விளக்கம் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெள்ளியங்கிரி மலையில் பௌர்ணமியை ஒட்டி ஆன்மீக பயணம் மேற்கொண்ட இளைஞர் தவறி விழுந்து மரணமடைந்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறோம் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரம் என்ன? ஜெயபிரியன், வெள்ளியங்கிரி மலை 7வது மலையில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் தற்போது அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளார். அதனால் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். வீரகுமார், வயது 31. இவர் கடந்த 18 தனது நண்பர்களுடன் கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு மலையேற்றத்தில் ஏறியிருந்தார். அப்போது நேற்று அதிகாலை 7வது மலையில் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது இறங்க முயன்ற போது தவறி கால் தவறி விழுந்துள்ளார். இதில் காயமடைந்த கால், கழுத்து, வயிறு, நெஞ்சு, மார்பகம் போன்ற இடங்களில் வந்து படுகாயமடைந்தார். அதில் உடனடியாக காயமடைந்தவரை நண்பர்கள் மற்றும் வனத்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அதிகாலை இன்று வீரகுமார் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிர்ந்துள்ளார். தொடர்ந்து ஆலந்துறை காவல்துறை விசாரித்து வருகின்றனர். வெள்ளியங்கிரி மலை திருக்கோயில கடந்த 2 ஐந்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் மற்றும் பல்வேறு காரணங்களால உயிர்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப சாமி தரிசனம் செஞ்சுட்டு கீழே வரும்போது அங்குள்ள பாறை மீது நடந்து வரும்போது கால் தவறி விழுந்து அதுல வந்து உருண்டு படுகாயம் அடைஞ்ச ஒருத்தர் இறந்தது வந்து தற்போது இது இந்த ஒரு இந்த முறைதான். இதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா சிகிச்சை, அதாவது மூச்சு திறவு காரணமாக தான் இறந்துட்டு வந்தாங்க. இதனால வந்து வனத்துறை வந்து மலைக்கு செல்லக்கூடிய பாதைகளை வந்து கரெக்டா கண்காணித்து அதுக்கு என்ன வழிங்கிறது பார்த்து பண்ணணும். அதே நேரத்துல இன்னைக்கு சித்ராபரணி இருக்கனால லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடும். அதனால ஒவ்வொரு மலையிலையும் வந்து வனத்துறை செய்தி கூட ஆரம்பிச்சு
வரும் பக்தர்களை கண்காணிச்சு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வெள்ளிங்கிரிமலை கோயிலு கீழே வந்து தற்காலிக மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க ஏறக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபாயகரமா இருக்கு, உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தங்களோட தற்காலிக மருத்துவ முகாம்ல சிகிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏறிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழேயே வந்து தங்கறதுக்கு உண்டான வழிகள் வந்து வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. ஜெயப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.